போல இத்தனை ஒற்றுமை இருக்க ஒரே காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சொல்கிற ஒன்றே ஒன்று, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் சண்டை கண்ட போட்டுறாங்கடா. ஒரே சமையல் தான், யாருமே ஆறு மருமகள் இருக்காங்க, இருந்தாலும் அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். யாரும் தண்ணி கொடுத்து போனதே இல்லையா? போனதில்லை. இந்த குடும்பத்தை நான் எப்படி வளர்க்குறேன்னு சொன்னால், நான் சமைக்கிறேன், நீங்கள் பெரியா இருங்க, பல்மாருங்க, சாப்பிடுங்க, முடிஞ்ச உயிரை ஹெல்ப் பண்ணுங்க, முடியாதவங்க இருங்க, நான் இருக்கந்தட்டிக்கும் வாங்க, ஒற்றுமையாக இருங்க, எந்த மயனும் பிரிஞ்சிடக்கூடாது, எந்த மரமும் பிரிஞ்சிடக்கூடாது. எங்கள் அம்மா சுட்டுச்சுங்க, இந்த இட்லிக்கு சுவை எந்த ஹோட்டலில் எங்கே போனாலும் வராது. ஆமாம், இது வந்து சாப்பிட்டுக்குமா, இருந்தாலும் உன்னுடைய அருமை நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக என் உயிரும். இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பமா, ஆறு அண்ணன் தம்பிகளோட எல்லாரும் ஒரே வீட்டுல ஆக்டர் சூரியன் ஃபேமிலி இருக்காங்க. அதை பாக்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு காமெடியனா என்ட்ரி கொடுத்து இப்போ ஒரு கதையின் நாயகனா வளர்ந்து இருக்காரு ஆக்டர் சூரி. ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த பிசினஸ், இன்னொரு பக்கம் ஃபேமிலிய பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு செம்ம பிஸியா இருக்காரு ஆக்டர் சூரி. ரீசெண்டா நம்ம பிஹைண்ட் அவுட்ஸ்க்காக ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாரு, அண்ட் அதுல பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்டர் சூரியோட சொந்த ஊரு ராசாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில இருக்கு. சோ அங்க ஒரு சொந்த வீடு இருக்கணும், எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுல மொத்தமா சூரிக்கு வந்து ஆறு அண்ணன் தம்பிங்க, ஆறு பேரும் வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது அங்கதான் தங்குவாங்களாம், எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்களாம். சூரியோட அம்மா அதை பத்தி சொல்லும் போது, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட எல்லா பசங்களும் எல்லா பேரம் பேத்திங்களும் ஒத்துமையா இருக்கணும், ஆறு மருமக இருக்காங்க, ஆனா அவங்கெல்லாம் வந்து இங்க வீட்டுக்கு வரும்போது நான் தான் எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன், அவங்க வந்தா இங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதாங்க எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிற ஒரு சக்தினா அது அம்மாவா தானே இருக்க முடியும். அண்ணன் தம்பிகளாம் வந்து ஒரு பக்கம் பிசினஸ் பாத்துக்க, சூரி வந்து ஒரு பக்கம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிஸியா இருக்காரு. ஆளாளுக்கு தனித்தனியா வீடு இருக்குங்க. அப்படி இருந்தாலும் எங்க ஊருக்கு வரும்போது எல்லாரும் இந்த வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் வந்துருவோம். அம்மாக்கு நாங்க ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கணும் ஆசை, அதனால நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே தனியா போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க, ஆனா அம்மாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான். இல்ல, இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் அவுட்ஸ் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.